විශේෂයෙන්ම රට තුළ පසුගිය කාලේ ඇතිවෙච්ච සිද්ධීන් එක්ක බලනකොට රටේ පාලනයක් නැතිකමනේ පැහැදිලිව පේන්නේ. ஸ்ரீ தளதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச விஹாரியில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மகாநாயகர்களிடம் அவர் ஆசி பெற்றார். இதன்போது கடந்த 3 தசாப்த கால யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச நடவடிக்கை எடுத்ததாக மகாநாயகர்கள் தெரிவித்தனர். அதேபோன்று அபிவிருத்தி நடவடிக்கையும் அவர் தவறாது முன்னெடுத்ததாகவும் மக்கள் மத்தியில் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளதாகவும் மகாநாயகர்கள் தெரிவித்தனர். எனவே அதனை மனதிற்கொண்டு மிகவும் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று மகாநாயகர்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தமது பொது எதிரணியின் முறையான திட்டங்களுடன் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவார்கள் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பொதுஜன பெரமுன கட்சியும் இணைந்து உறுதியாக வெற்றி பெறும் வேட்பாளர் ஒருவரை தேர்தலில் களமிறக்குவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.